ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்துட்டு நேற்று நம்ம போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு சகோதரி ஒருத்தவங்க வந்து சென்னை சேர்ந்தவங்க அவங்களோட அனுபவத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து பதிவிட்டுருக்காங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்து அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க சிஸ்டர் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்த விஷயம் என்னதுன்னா பத்து வருஷமாக வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க இந்த குழந்தைக்கு வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க பட் வந்துட்டு அந்த ப்ராசஸிங் வந்து அப்படியே இருந்துகிட்ருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல டைப் இவங்க மேலே வந்து ரொம்ப கேரிங் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் குழந்தை இல்லாட்டி என்ன நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் இவங்க நல்லபடியாக வந்து இது போயிட்டுருக்கு இது போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் வந்து அந்த சிஸ்டருக்கு மனசில் ஒரு ஆசைன்னா சாயோட அவங்க செலை வந்து வச்சுருக்காங்க சாயோட செலை வந்து வச்சுருக்காங்க ரெண்டு சாய்பபா செலை வந்து வச்சுருக்காங்க அப்போ அவங்க மனசில் வந்து கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு குழந்தை இல்லாட்டி பரவாயில்ல உன்னையவே வந்து நான் குழந்தையாக நினச்சிக்கிறேன் இனிமேல் நீ தான் வந்து எனக்கு குழந்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு சாயப்பாவோட சிலையும் பார்த்திங்கன்னா சின்னவனே பெரியவனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி டெய்லி வந்து சாயப்பாவுக்கு பால் கொடுக்கறது சாப்பாடு வைக்கிறதுன்னு சாயவே வந்துட்டு தன்னோட குழந்தையாக நினச்சிட்டு வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க எவ்வளோ ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பக்தி இருந்திருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு மனசுக்கு வந்து தோணும்னு சொல்லுங்க பார்ப்போம் அதை கேட்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவங்க அந்த மாதிரி வந்து பாபா கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ஒரு சாயப்பாவோட செலை வந்து உடஞ்சிருச்சுங்க கீழே விழுந்தது வந்து ரெண்டாக போயிருச்சு தலை வேற இப்படி ரெண்டாக உடஞ்சிருச்சு அதை பார்த்திங்கன்னா அந்த சாயப்பாவோடய செலை அப்படி ஆனதும் இவங்களுக்கு அவ்வளோ ஒரு மனவேதனையில் வந்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டு அழு அழு அழுது ஏன்னா நான் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் சிஸ்டர் என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் என் குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருந்தா நான் எப்படி வேதனைப்படுவனோ அந்த மாதிரி தான் அந்த சாயப்பாவோட செலை உடஞ்சது எனக்கு தாங்கவே முடியல என்னோடய குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப துடிச்சிட்டேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் ரெண்டு நாளாக சாப்பிடாமல் அழுது அழுது அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து வீட்டுக்கு வராங்க அவங்க பார்த்துட்டு அவங்க பொண்ணு வந்து இவ்வளோ வேதனைப்பட்டு மனசே தாங்க முடியல போய் சாய்பாபா கோவிலுக்கு அவங்க அப்பா போறாங்க போய் அந்த பொண்ணுக்காக வேண்டி அவர் பிரேயர் பண்ணிக்கிறார் என்ன சொன்னாருன்னா சாயப்பா உங்களையே வந்து தன்னோட குழந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டு என் பொண்ணு அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன் என்னன்னு தெரியல நான் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு ஆறுதல் சொல்லுவேனா இல்லை குழந்தையா நினச்சா நீங்க உடஞ்சிட்டதை நான் ஆறுதல் சொல்லுவேன்னா தயவு செஞ்சு என் பொண்ணோட மனசை வந்து நீங்கள் ஆறுதல் படுத்துங்க என் பொண்ணு அழுகிறதை வந்து என்னால் பார்க்கவே முடியல இந்த வேதனைக்கு வந்து நான் என்ன மருந்து கொடுப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப உருக்கமாக சாயப்பாக்கிட்ட வேண்டிட்டு தன்னோட கோரிக்கையை வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க தயவு செஞ்சு என் பொண்ணோட மனநிலைமையை கொஞ்சம் மாற்றுங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் சாயப்பா நீங்கள் எப்போவும் கூட இருக்கீங்கன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அவங்கள அவங்க அக்கா தங்கச்சி அப்பா ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காங்க இது கண்டிப்பாக சரியாயிடும் இன்னொரு பாபா சில வாங்கிக்கலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்திட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க எப்பயும் போல் இவங்க ராத்திரி வந்து தூங்குறக்கு வந்து ரூமுக்கு போயிருக்காங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா ரூம் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இவங்க வந்து தூங்குறக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அந்த சிஸ்டர் இருக்கிற ரூமுக்கு நேர் எது தாப்பில் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஒரு ரூம் பூஜை ரூம் வந்து இருக்காங்க அந்த பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த ரூமில் மட்டும் ஒரு லைட்டு போட்டதை விட ஒரு பவரான ஒரு வெளிச்சம் அப்படி ஒரு வெளிச்சம் வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ரொம்ப நேரம் என்ன வெளிச்சம் இருக்குது ஒரு லைட் எதுவும் போட்டு வந்திருப்போமோ அப்படின்னு எந்திரிச்சு போய் பார்த்துருக்காங்க லைட்டும் அங்கே போடலை ஆனால் அந்த ரூம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் பா அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவோட உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா வந்து அந்த ரூம்குள்ளே நிற்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வெளிச்சம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அவங்க மனசுக்கு தெரியுது ஆனால் அப்பாவோட உருவம் வந்து இப்படி தெரியுதே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு அங்கே நிற்கிற மாதிரி அவங்க அப்பாவோட உருவம் வந்து அவ்வளோ வெளிச்சத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ இவங்க மனசுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எங்கள் அப்பா ரூபத்தில் வந்து அங்கே நிற்கிறது வந்து சாயப்பா அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே கையெழுத்து கும்பிட்டு அவங்க மனசார கண்ணீர் வடித்து அப்படியே படுத்து தூங்கியிருக்காங்க அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெளிச்சத்தை என் கண்ணால் பார்த்தேன் சிஸ்டர் நான் வந்து அழுகிறது பார்த்துட்டு நான் விடுற கண்ணீரை பார்த்துட்டு சாயப்பா எங்கள் அப்பா ரூபத்தில் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார் அந்த வெளிச்சத்தை காமிச்சு எனக்கு உண்மையாகவே வந்து என் வாழ்க்கையில் வந்து இது மறக்கவே முடியாது சிஸ்டர் இன்னும் எவ்வளவோ மிராக்கிள்ஸ் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து சாயப்பா பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து சாயப்பாவை உணர்ந்தவங்கனால மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க ஒரே ஒரு விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எப்போவுமே வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து எப்போவுமே விடாதீங்க உங்கள் மனசில் வந்து எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க அவங்க வந்து அவங்க மனசில் அவங்க தனக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லை இது எல்லாத்தையும் மீறி எல்லாமே வந்து நம்ம வாழ முடியும் நம்மளால் எல்லாத்தையும் கடத்து போக முடியும் கடவுளே எனக்கு குழந்தையாக இருக்கட்டும் சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு அவங்களோட மனசு இது வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை காமிக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ நம்மனால வந்துட்டு எந்த ஒரு விஷயம் முடியல நமக்கு யோசிக்கிறதை விட்டுட்டு கண்டிப்பாக வந்து இது வந்து கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்படி பண்ணியிருக்காங்க இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டியதாக இப்படி நடக்குது நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் அதை நம்பி பாருங்கள் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மிராக்கில் எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு மிராக்களோட சந்திக்கிறேங்க அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஸோ மச்